திருச்சி பெல் நிறுவனத்தில் சிவில் பிரிவில் பணியாற்றி வரும் தொழிற்சங்க தலைவரும் INTSC-யின் பொதுச் செயலாளருமான கல்யாண்குமாரை பெல் நிர்வாகம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திருச்சியிலிருந்து பஞ்சாப் மாநிலத்திற்கு பணியிடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. பணியிடமாற்றம் செய்வதற்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டு இங்கிருந்து விடுவிப்பதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். ஆனால் தன்னை பெல் நிர்வாகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பணியிடமாற்றம் செய்து பழி வாங்குவதாக கல்யாண்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதனை கண்டித்து இன்று காலை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் தொழிலாளர் அமலாக்க அதிகாரி அலுவலகத்தை INTUC உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கல்யாண்குமார், பெல் நிறுவனத்தை எதிர்த்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நான் தொடர்ந்துள்ளதால் என்னை பழிவாங்கும் நோக்கத்தில் பெல் நிர்வாகம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. எனவே இந்த தொழிலாளர் விரோத போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று மத்திய அரசின் தொழிலாளர் அமலாக்க அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்துள்ளோம் என கூறியுள்ளார். திருச்சி பெல் நிறுவனத்தில் தொழிற்சங்க தலைவராக ஆர் கல்யாணகுமாராக நான் பணியாற்றி வருகிறேன். பல்வேறு பொறுப்புகளில் இருந்து தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்து வருகிறோம். இந்த நிலையில் திடீரென்று எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் திருச்சியிலிருந்து பஞ்சாப் யூனிட்டிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கோம். அதுவும் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கோம். ஆஃபீஸ் ஆர்டர் போட்டு மினிமம் 15 நாள் கழித்து கொடுப்பது வழக்கம். ஆஃபீஸ் ஆர்டர் ரிலீவிங் கார்டு எதையுமே பெறுவதற்கு முன்னாகவே இந்த நிறுவனத்திற்கு உள்ளறிக்க போக விடாமல் தடுப்பது என்பது ஒரு குற்றவாளியை செய்வது போல் செய்கிறாங்க. அதை கண்டித்து உடனடியாக இந்த இதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அஸ்னல் லேபர் கமிஷனர் அவர்கள் தலையிட வேண்டும் என்பதற்காக இந்த அலுவலகம் முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வந்து உடனடியாக வந்து மேலிருந்து வந்து அழைப்பு வந்து நாளைக்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்கள் வந்து இதுலையா சிவில் BHL சிவில் டிபார்ட்மெண்ட். எவ்வளோ பேர் மாற்றம்? ஒரே ஆளை மட்டும் தொழிற்சங்க தலைவர், ஒரே ஒரு ஆளை மட்டும் பழிவாங்க முகத்தொழிற்சங்க. அதாவது நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நிறுவனத்தை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கோம் சார், தொழிலாளர்களுக்காக. அதாவது செக்யூரிட்டி பாதுகாப்புத்துறை ஊழியர்களுக்காக போடப்பட்டிருக்கு, 2005 பேச்சில் பணியில் சேர்ந்தவர்களுக்காக போடப்பட்டிருக்கு, கான்ட்ராக்ட் ஊழியர்களுக்காக போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்னுடைய பெயர் தான் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அங்கே நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இது கோர்ட்டில் நீதிமன்றத்துக்கு நாடி இருக்கேன். அதனால் என்னை பழிவாங்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் பண்ணுறேன். விரோத போக்கு ஆமாம் ஆமாம்